Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்துட்டு நம்ம 30 இன்ச் பாடி சுற்றளவு உள்ள ப்ளவுஸ் வந்துட்டு கட்டிங் பண்ண போறோம். இது வந்து ஆரி வர்க்குக்காக. சோ இது வந்து பாடியில இருந்து டைரக்டா அளவு எடுத்த ப்ளவுஸ் தான். இன்னும் சொல்ல போனா இது வந்து கன்சீவர் இருக்கிற பொண்ணுக்கு அதாவது அவங்களோட வளகாப்புக்கு உண்டான ப்ளவுஸ் இது. சோ அவங்களுக்கு நான் எந்த மாதிரி அளவுகள் வைக்கிறேன் அதாவது கன்சீவா இருக்கிறவங்களுக்கும் ஃபீட் பண்றவங்களுக்கும் வந்துட்டு அளவுகள் வந்து வேற மாதிரி வைக்கணும். சோ அது வந்து எப்படி வைக்கிறேன் அப்படிங்கறது இந்த வீடியோல நான் வந்து டீடைலா சொல்லி கொடுக்குறேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா வந்து மிஸ் பண்ணாம பாத்துட்டு நீங்களும் வந்துட்டு இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. சின்ன ஒரு ஆல்ட்ரேஷன் சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் நம்ம மாத்த போறோம். மத்தபடி எல்லாமே ஒரே அளவுலதான் வந்துட்டு நம்ம கட் பண்ண போறோம். இது வந்து பாடியில இருந்து அளவு எடுத்தாச்சு ஆல்ரெடி. சோ அது இதுல எழுதியிருக்கேன். அது போக நான் வந்து ஆரி ஒர்க்குக்காக பேப்பர் கட்டிங் தான் எப்பவுமே போடுவேன். சோ அந்த பேப்பர் கட்டிங்கும் நான் வச்சிருக்கேன். நான் இப்ப வந்துட்டு அளவு பிளவுஸ் அப்படின்னா மறுபடியும் இன்னொருக்கு அளவு பிளவுஸ்ல இருந்து அளவுகள் செக் பண்ண வேண்டாம் அப்படிங்கறதுனால இந்த பேப்பர் கட்டிங்கை வச்சு அப்படியே நான் வந்துட்டு மார்க் பண்ணிப்பேன். பட் பாடியில இருந்து அளவு எடுத்ததுனால இந்த நோட்ல இருக்கிறதும் அதே தான் இருக்க போகுது, இதுல இருக்கிறதும் அதே தான் இருக்க போகுது. வேணும்னா நம்ம எதுல வேணாலும் பார்த்து மார்க் பண்ணிக்கலாம். சோ நான் வந்துட்டு இந்த பேப்பர்ல என்ன இருக்கு அதுவே கூட மார்க் பண்ணிக்கிறேன். ரெண்டு ஒரே அளவுகள் தான். சோ இது வந்து 30 இன்ச்சுங்க, அதாவது 29.5 இன்ச்சுங்க அவங்களோட சுற்றளவு. சோ 30க்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்க போகுது அளவு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு கீழே மடிச்சடிக்கிறதுக்காக பாருங்க, நம்ம 1.5 இன்ச் வந்து விட்டுக்கிறோம். இந்த ஸ்கேல்ல ஒரு ஸ்கேல் அளவு அகல விட்டுக்கிறோம். பிளவுஸோட உயரம் வந்துட்டு 13.5 இன்ச்சு. ஸோ இது ரொம்ப ஒல்லியான பொண்ணு தான் அவங்க. ஸோ ஒல்லியா இருக்காங்க அப்படின்னா நீங்க ஓரளவு ஹைட்டா இருந்தா கூட, இப்போ நார்மலா இப்போ நான் வந்து நார்மல் ஹைட் இருக்கிறவ, எனக்கு வந்துட்டு 14.5 இன்ச்சு வச்சாதான் பேக் சைடு உயரம் கரெக்டா இருக்கு. ஏன்னா நம்மளோட பாடி சுற்றளவு அந்த மாதிரி இருக்கு, அப்பதான் அழகா இருக்கும். இதே ஒல்லியா இருக்கிறவங்க என்னுடைய அளவே இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு 13 to 14 குள்ளார வச்சாவே போதும். ஏன்னா ஒல்லியா இருக்கிறப்ப இறக்கம் ஜாஸ்தியாகும், குண்டா இருக்கிறப்ப லைட்டா இறக்கம் மேலே ஏறும். அதனாலதான் நம்ம வந்துட்டு அளவுகளை அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்றோம். ஸோ பாடி உயரம் வந்து 13 அப்படின்னா தைக்கிறதுக்கு 6 இன்ச்சு சேர்த்து நம்ம 14 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்க பாடியில இருந்து அளவு எடுத்தீங்கன்னா இந்த விஷயத்தையும் நீங்க வந்துட்டு மறந்துடக்கூடாது. அவங்க ஹைட்டும் பாடி எப்படி இருக்காங்கிறத பொறுத்து நீங்க வந்துட்டு உயரம் வச்சுக்கணும். ஸோ 14 இன்ச்சு உயரம் வச்சுட்டு இங்க வந்துட்டு கோடு போட்டுக்கலாம். பாடி சுற்றளவு வந்துட்டு 29.5 இன்ச்சுங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 16.5 இன்ச்சு மொத்த முதுகு சுற்றளவு வரும். அதனால வந்து ஆல்ரெடி நிறைய உங்களுக்கு வந்து பிரிச்சு நான் சொல்லியிருக்கேன். அதனால இதுல ரொம்ப தெளிவா சொல்லல, ஏன்னா எனக்கு டைமும் இல்லாத சொல்றதுக்கு. அதனால நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த அளவு இருக்கீங்கன்னா நீங்க இப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 16 பாதி வந்துட்டு 8.5 வரும். ஸோ 8.5 நீங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு வந்துட்டு 29 மொத்த சுற்றளவு. ஏன்னா அவங்க கன்சீவா இருக்கிறதுனால வயிற்று பகுதி பெருசா இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கண்டிப்பா இடுப்பு வந்து பெருசா தான் இருக்கும். அதனாலதான் அவங்களுக்கு 29. இல்லைன்னா அவங்க ஒல்லியா தான் இருக்காங்க, பாடியே 29ங்கிறப்ப இருப்பல 29 வர வாய்ப்பே கிடையாது. ஸோ கன்சீவா இருக்கிறதுனால அந்த மாதிரி. இன்னொன்னு இதுல விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க கன்சீவா இருக்கிறவங்களுக்கு வெட்டுறீங்க அப்படின்னா இடுப்பு சுற்றளவு லைட்டா ஒரு லூஸ் வச்சுக்கோங்க, ரொம்ப அப்படியே பர்ஃபெக்டா தைக்க வேண்டாம். ஏன்னா கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களால கொக்கி போட முடியாது. டைட்டா இருந்துச்சு அப்படின்னா, அதாவது கரெக்டான ஃபிட்டா இருந்தா கூட அவங்களால போட முடியாது. அதனால ஒரு மொத்த சுற்றளவுல ஒரு 1/2 இன்ச்சு லூஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஸோ அளவே நான் அந்த மாதிரிதான் எடுத்திருக்கேன். ஸோ இப்ப இடுப்பு சுற்றளவு பாத்தீங்க அப்படின்னா 14.5 இன்ச்சுங்க, அதுல பாதி வந்துட்டு 7.5. 7.5 இங்க மார்க் பண்ணிட்டு பின்னாடி டாட் பிடி போனீங்களா அதுக்கு 1 இன்ச்சு வந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போ விட்டுட்டு இந்த ரெண்டு அளவையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். பேக் சைடில் மெயினாக நீங்கள் கவனிக்கிறது, இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணுறப்ப நீங்கள் கொஞ்சம் லூஸ் வச்சு மார்க் பண்ணிக்கணும், கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எழுதிடுறேன், மறந்துட வேண்டாம். பாடி சுற்றளவு 16.5, இடுப்பு சுற்றளவு 14.5. இவங்களுக்கு கழுத்தோட அகலம் பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வைக்கிறேன். ஸோ 16 அப்படின்னா அதில் பாதி 8.5 வரும். 8 to 8.5 வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக 5 இன்ச்சு அகலை வச்சா போதும், அதுக்கு மேலே வைக்க வேண்டாம். ஸோ அதனால 5 இன்ச்சு அப்படின்னா 2.5 வருங்க. தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு கம்மி பண்ணி 2.5 இன்ச்சு அகலை வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். கழுத்தோட உயரம் வந்துட்டு 8.5 இன்ச்சு. ஸோ 8.5 இன்ச்சுக்கு தைக்கிறதுக்கு 4 இன்ச்சு சேர்த்து 8.75 வந்துட்டு இங்கே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம். இதுவே வந்து கழுத்தோட உயரம் கம்மியா இருக்கு, எக்ஸ்ட்ரா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க கழுத்தோட அகலத்தை கூட அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஷோல்டரோட அகலை வந்துட்டு 2 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன்னா இவங்க பாடி சுற்றளவுக்கு தகுந்த கரெக்டான கழுத்து அகலை நான் வச்சிருக்கேன். அதனால ஷோல்டரோட அகலை 2 இன்ச்சு வச்சுக்கிறேன். தைக்கிறதுக்கு 3/4 இன்ச்சு சேர்த்து நம்ம 2.75 வந்துட்டு இங்க மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ எழுதிக்கலாம் 2 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து இதையும் வந்து கோடு போட்டுக்கலாம். அடுத்தது ஆம்பூல் சுற்றளவு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கே அவங்களுக்கு 13 இன்ச்சு தாங்க. ஸோ அதில் பாதி 6.5 இன்ச்சு வரும். ஸோ 6.5 இன்ச்சு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கணும். எப்போ போல பாடியோட உயரத்துல இருந்துட்டு நம்ம 13.5 இன்ச்சுக்கு இங்கே வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல இருந்து 8.5 இன்ச்சுக்கு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணுறோம். ஸோ 8.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டு ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கலாம். 6 அப்படின்னா நம்மளுக்கு இங்கே 6.5 இருந்தால் போதும். பாடியில் எப்போவுமே சொல்லியிருக்கேன் 4 இன்ச்சு கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆம்பல் ரவுண்டு மார்க் பண்ணுறது பாருங்கள், 1 இன்ச்சு தான் நான் மார்க் பண்ணுறேங்க. அப்புறம் அதுவும் வந்து கேட்டிருந்தாங்க நிறைய பேர், ஏங்கா நீங்கள் 1 இன்ச்சே தான் மார்க் பண்ணுறீங்க, பாடி அந்த சைஸ் மாற மாற அளவுகள் வித்தியாசமாக வராதா அப்படின்னு. எனக்கு அப்படி வந்ததே இல்லைங்க, எனக்கு இந்த 1 இன்ச்சே எல்லா பாடிக்கும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அதனால் நான் எல்லாத்துக்குமே இந்த 1 இன்ச்சு தான் வைக்கிறேன். 1 இன்ச்சு வச்சுட்டு எப்போ மூலம் நான் இங்கே வந்து செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணுறப்ப 1/2 இன்ச்சு மேலே ஒயர் விட்டுட்டு தான் செக் பண்ணணும். இது சும்மா ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டாக தாங்க. 6 அப்படின்னா 6.5 தான் இருக்கணும், 6.75 இருக்குது. ஸோ நம்ம இன்னும் 1/2 இன்ச்சு கம்மி பண்ணிக்கணும். அப்போ என்ன பண்ணணும், கோட்டை மேலே தள்ளி போட்டுக்கணும், அப்போ தானே கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு அளவுகள் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கணுங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்துட்டு 1 இன்ச்சு வச்சுட்டு நான் இப்போ வந்து ரவுண்டு வளைச்சிக்கிறேன், ஏன்னா அப்போ தான் எக்ஸாக்டாக தெரியும் அப்படிங்கிறதுனால. ஓகே, இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டேன், இப்போ வந்து செக் பண்ணிக்கலாம் 6.5 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க் மேலே அப்படியே செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 6.5 புள்ளி 1 இருக்குது. ஸோ இப்போ நான் வெட்டுறப்ப எப்போ சொல்லியிருக்கேன், இந்த ஒரு புள்ளியெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இதை வெட்டுறது இப்படி இந்த பக்கம் தள்ளி இந்த பக்கம் தள்ளி மாற்றி மாற்றி வெட்டினீங்கன்னா அந்த ஒரு புள்ளி அட்ஜஸ்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் நான் அந்த மாதிரி வச்சுக்குவேன். இப்போ வந்து எனக்கு எல்லா அளவுக்குமே கரெக்டாக இருக்குது. இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு 1/2 இன்ச்சோ 2 இன்ச்சோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க. கன்சீவாக இருக்கிற பொண்ணுங்களுக்கு நீங்கள் பேக் சைடில் என்ன அளவில் செக் பண்ணணும் அப்படின்னா, இடுப்பு சுற்றளவு, மொத்த இடுப்பு சுற்றளவே நீங்கள் வந்துட்டு 1/2 இன்ச்சு சேர்த்திக்கணும். நீங்கள் அளவு எடுத்தீங்கனாலும் சரி, அளவு ப்ளவுஸ் கொடுத்தாங்கனாலும் சரி, 1/2 இன்ச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு லூஸ் வச்சு தான் தைக்கணும். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஹேங்கர் கட்டி கொடுப்பீங்க, ரொம்ப லூஸாக இருந்தால் கூட அவங்க அதை கொட்டி போட்டுவாங்க ஹேங்கரில், ஆனால் கண்டிப்பாக வந்து அது ஃபிட்டாக போடவே முடியாது. ஸோ அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் வந்துட்டு லூஸ் வச்சுக்கோங்க. அதை தவிர பாடி இதெல்லாமே வந்துட்டு அதே அளவு தான், இதெல்லாம் இதில் வித்தியாசப்படாது. ஸோ இதுதான் இந்த இதுக்கு முக்கியமான விஷயம். சரி ஓகே, இப்போ வந்து எல்லா அளவும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேன், இப்போ வந்து இதை கட் பண்ணிடலாம். கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரியணும் நான் நம்புகிறேன். புரியலைன்னா தாராளமாக நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அந்த விஷயத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா கேளுங்க. அப்போ தான் நான் சொன்னாலும் மறுபடியும் உங்களுக்கு புரியும். நீங்கள் ட்ரை பண்ணாமே என்கிட்ட கேட்டிங்கனாலும் நான் திரும்ப அதே பதிலில் தான் சொல்ல போகிறேன், வேறையே சொல்ல போகிறேன். அப்போ உங்களுக்கு இன்னுமே அது புரியாத மாதிரியே தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அந்த விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு கேளுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து கழுத்து வெட்டலை, ஏன்னா இது வந்து ஆரிவோ ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் கழுத்து வந்து வெட்டலை. ஓகே, இப்போ வந்து ப்ளவுஸ் வெட்டியாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆம்பல் சுற்றளவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். அப்புறமா கழுத்து அகல இருக்கு பாருங்கள், அங்கே ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். ஸோ இது வந்து தெரியணும் கண்டிப்பாக, அதனால் அந்த இடத்துல அர்க்கத் பண்ணிக்கிறோம். அப்புறம் கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறோம். சரி ஓகே, இப்போ வந்துட்டு பேக் சைடு வந்து வெட்டிட்டேங்க. அடுத்தது வந்துட்டு கை வந்துட்டு வெட்டிடலாம். இவங்களுக்கு வந்து கை வந்து எல்போ ஸ்லீவ் தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆம்பல் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு தான். ஸோ அதனால் நீங்கள் கிளாத்தை 4 மடித்து போட்டுக்கலாம், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நான் இப்படி 4 வந்து மடித்து போட்டுக்கிறேன். பாருங்கள், கை வந்து கீழே அட்டாச் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு மட்டும் கிளாத்து விட்டுக்கிறோம். 1/2 இன்ச்சு போதும், அதுக்கு மேலே தேவைப்படாது. கை நீளம் வந்துட்டு 9.5 இன்ச்சு. ஸோ தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 10 இன்ச்சு இங்கே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கணும். ஸோ பேப்பரில் வந்து நம்ம 9.5 தான் போட்டு மார்க் பண்ணியிருப்போம், அதனால் நான் எப்போவுமே பேப்பரை அப்படியே வச்சு மார்க் பண்ணவே மாட்டேன். ஸோ 10 இன்ச்சு மார்க் பண்ணிட்டேங்க. இங்கே கச்சை பகுதி கம்மி பண்ணுறதுக்கு பாருங்கள், 3 இன்ச்சு தான் நான் வந்துட்டு கம்மி பண்ணுறேன். ஸோ கை சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச்சு. ஸோ அதில் பாதி 4.5. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த கோட்டை போட்டுக்கலாம், அப்புறமா வந்து ஆம்பல் ரவுண்டு வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு கச்சை பகுதிக்கிட்டே கோடு போட்டால் தான் ஆம்பலுக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் நான் இங்கே போட்டுக்கிறேன். ஆம்பல் சுற்றளவு வந்துட்டு 6.5 இன்ச்சு. கையில எல்லாம் நீங்கள் ஆம்பல் மார்க் பண்ணுறப்ப அதே 6.5 இன்ச்சு தான் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணும். பாருங்கள், 6.5 இன்ச்சுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் வச்சுட்டு கச்சை பகுதி கம்மி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ரெண்டு கோட்டையும் ஃபஸ்ட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அது 1/2 இன்ச்சு to 2 இன்ச்சுக்கு கிளாத் வந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு. கை வந்து வளைச்சி விட போகிறேங்க. பாருங்கள், கை வளைச்சி விடுறதுக்கு இவங்களுக்கு நான் 1.75 இருந்து தான் வைக்கிறேன், ஏன்னா ரொம்ப லீனான பொண்ணு இல்லையா, அதனால் 1.75 போதும். பாருங்கள், இந்த இடத்துல 1.75 மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் 1.75 மார்க் பண்ணாலும் மார்க்க தள்ளி வெளி சைடு நீங்கள் வளைச்சிடக்கூடாது, உள்ளேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ உள்ளேருந்து நம்ம அப்படியே வந்துட்டு வளைச்சி விட்டுக்கலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் வளைச்சாச்சு. இப்போ இது வந்து எல்போ ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால இதில் என்னென்ன கவனமாக பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன், கை வந்து ஷேப் அழகாக வரணும் அப்படின்னா இடையில ஒரு அளவு நீங்கள் செக் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
இடையில பாருங்க அவங்க வந்து ரொம்ப லீனா இருந்ததுனால நான் 9.5 தான் கை நீளம் அப்படிங்கறதுனால 5.5 கிட்ட ஒரு அளவு எடுத்திருந்தேன். ஸோ 5.5 அப்படின்னா செக் பண்றப்ப இங்க 6 இன்ச்சு வச்சுக்கணும், ஏன்னா தையலுக்கு 6 இன்ச்சு இருக்கு இல்லையா கிளாத்து, அதனால 6 இன்ச்சுக்கு சும்மா லைட்டா அதை தெரியணுங்கிறதுனால அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல அதோட சுற்றளவு வந்துட்டு 9 இன்ச்சு. 9 அப்படின்னா 4.5 இன்ச்சு. எப்பவுமே இந்த இடத்துல ஒரு 4 இன்ச்சு சேர்த்து விட்டுக்கோங்க, ஏன்னா ரொம்ப வந்து அந்த இடத்துல கை ரொம்ப டைட்டா பிடிச்சாலும் கை மேலே ஏறாது, அதனால மைல்டா வந்துட்டு லூஸ் வச்சுக்கிறது நல்லது. நான் என்ன பண்ணுவேன்னா மொத்த சுற்றளவு ஒரு 4 இன்ச்சு சேர்த்து வைப்பேன். 9.5 அப்படின்னா 4.5 வருமா, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சுப்பேன். வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த இடம் இவ்வளோ அகலம் தான் இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு பெருசாக இருக்கிறப்ப நீங்கள் அப்படியே தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லூஸாக இருக்கும், அதனால கை ஷேப் பர்ஃபெக்டாக வரணும்னா எல்போ ஸ்லீவு அதுக்கு மேலே எவ்வளோ லென்த் ஜாஸ்தி வைக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும். இப்போ கோட்டை வந்து இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நான் வந்து கையிலே அங்கங்கே அப்படியே டாட் வச்சு விடுறேன். நீங்கள் வேணும்னா இந்த பெண்டு ஸ்கேல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு கூட மார்க் பண்ணிக்கோங்க, எனக்கு அது தேவைப்படுறதில்ல. பாருங்க நான் வந்துட்டு வளைச்சு விட்டுட்டேன். இப்போ இதுலேயே என்ன ஆகுன்னா சிலருக்கு இந்த இடம் இன்னுமே கூட லூஸ் கம்மியாக தேவைப்படும், அது நமக்கு தெரியாது. அதெல்லாம் வந்து போட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். சும்மா இதில் அப்படியே மார்க் பண்ணோன்னே பர்ஃபெக்டாக அப்படியே கொண்டு வர முடியும், என்னன்னா இதுலேருந்து அழகாக வந்துடும் அவ்வளோதான். சப்போஸ் இதுவுமே இன்னும் லூஸாக இருக்குன்னா அவங்க போட்டு பார்த்ததுக்கப்புறம் வேணும்னா நம்ம கொஞ்சம் டக் குடிச்சிக்கிட்டு நோட்டில் எழுதி வச்சுக்கலாம், அப்போ அடுத்த தடவை அதை நம்ம கரெக்டாக பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தான் பாருங்கள், இது அளவெடுத்து தாங்க தைக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ளவுஸே ஆரி ஒர்க்கு தான் நம்ம தைக்கிறோம். எங்களுக்கு வந்து ட்ரையல் பார்க்குறோம் அப்படின்னா வெறும் ப்ளவுஸே தான் வேணும்னு அவசியம் கிடையாது. நாங்கள் பேட்டர்ன் ப்ளவுஸும் தைக்கிறோம், பேட்ச் ஒர்க்கும் தைக்கிறோம், ஆரி ஒர்க்கும் தைக்கிறோம், எது வேணாலும் நாங்கள் வந்துட்டு ட்ரையலுக்கே தைக்கிறோம். எங்களுக்கு ட்ரையல்னு ஒன்று தனியாக இப்போ தேவைப்படுறதே கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே மார்க் பண்ணிட்டேன். இந்த மார்க் 4 கிளாத்துக்கு தெரியணும் இல்லைங்களா, இப்போ 1 கிளாத்தில் தானே தெரியும். அதுக்கு வந்து இந்த ஊசி வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். பாருங்கள் அங்கங்கே இந்த கீழே தளவு இருக்குது பார்த்தீங்களா, சாரி ஒரு துணி விட்டுட்டேன், இந்த தளவில் ஓட்டப்படுவோம், அதாவது ஓட்ட அங்கங்கே ஓட்ட போட்டுக்கிறோம். நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அந்த மார்க் மேலே கொஞ்சம் தள்ளி தள்ளி ஓட்ட போட்டுக்கிறேன் அவ்வளோதான். இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நல்லா பெரிய குண்டாக இருக்கிற ஊசியாக பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஓட்ட ஓரளவுக்கு நல்லா பெருசாக தெரியும். ரொம்ப கிட்ட கிட்ட போடணும்னு அவசியம் கிடையாதுங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளியோடு போட்டுக்கலாம். போட்டுட்டேன். இப்போ என்னென்னா ஒரு கிளாத்தில் எல்லா கிளாத்துக்கும் ஓட்டை விழுந்திருக்கும். சப்போஸ் அவங்க தைக்கிறதுக்குள்ள இந்த ஹோல்ஸ் குட்டியாக இது மறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு, அந்த ஹோல்ஸ் எங்கெங்கெல்லாம் போட்டோனா அங்கெல்லாம் இந்த மார்க் பண்ணிக்கிறேன் சாக் பீஸ் வச்சு. ஸோ அவங்க தைக்கிறப்ப ரொம்ப ஈஸியாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிப்பாங்க. ஸோ எல்போ ஸ்லீவு, எல்போக்கு மேலே 3/4 எது வச்சிங்கனாலும், அது சுடியாக இருந்தாலும் சரி ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணணுங்க, அப்போ தான் வந்துட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எல்லா அளவுமே நான் வந்துட்டு மார்க் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து இதை வெட்டிடலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து கையில் எதுவும் வித்தியாசம் தேவை கிடையாது, பட் ஆனால் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு சின்ன ஆல்ட்ரு வந்து, அதாவது ஆல்ட்ரு மீன்ஸ் அளவு வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை தவிர வேறு எதுவும் தேவையில்லை. எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தையும் நம்ம வந்து வெட்டிடலாம். ரொம்ப குண்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் கம்மி பண்ணுறது வராது, கொஞ்சம் ஒல்லியாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி வரும். பாருங்கள் இப்போ வந்து வெட்டியாச்சுங்க. கீழே மடிச்சடிக்கிற இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஆம்கோல் ரவுண்ட் இருக்குல்ல, ஆம்கோல் சுற்றளவு அதில் வந்துட்டு ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். கை சென்டர் பாயிண்ட் இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். பாருங்கள் இது வந்து 4 துணியும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் கீழெல்லாம் சென்டருக்கு அர்க்கத் பண்ணலை. இப்போ கை வந்து எழுதிக்கலாமா, 9.5 இன்ச்சு உயரம், 8.5 இன்ச்சு சுற்றளவு. இப்போ இதில் பாருங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்க்கு வந்துட்டு கையில் நான் வந்து ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குன்னு சொன்னால, அது என்ன அப்படின்னா கை ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரவுண்டு வந்துட்டு நீங்கள் ஒரு 4 இன்ச்சு லூஸ் விட்டு தான் தைக்கணும், இதே அளவு அப்படியே தைக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ப்ளவுஸ் போடுறப்ப இப்படி உள்பக்கம் வந்து லைனிங்கோட ஃப்ளாட்டாக இருக்கும், ஈஸியாக போட்டுக்கலாம். திருப்பி கழுத்துறப்ப இங்கே மேலே பீட் ஒர்க்கெல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அப்போ திக்காக இருக்கும் இல்லையா, அப்போ பீட் வந்துட்டு அறுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். ஸோ எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கஸ்டமருக்கு நடந்திருக்கு. ஸோ அதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நான் தான் உங்களுக்கு மேக்கப்பும் பண்ணியிருந்தேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு அதை சரி பண்ணி கொடுத்தாச்சு. அதிலிருந்து தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி மைட், அது ரொம்ப லூஸ் வச்சிடக்கூடாது. ரொம்ப லூஸ் வச்சு தலை இப்படி வந்து தூக்கிட்டு இருக்கும், லூஸ் அசிங்கமாக இருக்கும், 4 இன்ச்சு லூஸு போதுமானதாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் மார்க் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா, நீங்கள் வந்து மார்க் பண்ணுறப்ப கூட எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் தைக்கிறப்ப தோணும் ஐயோ மார்க் பண்ணுறப்ப எக்ஸ்ட்ரா பண்ணணுமா இல்லையா அப்படின்னு டவுட் வந்துடும். அந்த டவுட்டெல்லாம் வரக்கூடாதுங்கிறதுனால நான் எப்போவுமே மார்க் பண்ணுறப்ப பண்ணவே மாட்டேன். பர மொத்த அளவு எழுதிக்கணும், இதில் ப்ளஸ் போட்டுட்டு 4 இன்ச்சு அப்படின்னு எழுதிடுவேன். தெரியுதா, இங்கே ப்ளஸ் போட்டு 4 இன்ச்சுன்னு. அப்போ 8.5 அப்படின்னா 8.75 வந்து அண்ணன் செக் பண்ணி தைச்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மார்க் பண்ணுறீங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்துட்டு கைக்கு மார்க் பண்ணிக்கணும். ஓகே பண்ணியாச்சு. இப்போ வந்து கை குடஞ்சி விடுறோம்.
கை குடஞ்சி விடுறதுக்கு பாருங்க. இப்போ கிளாத்து இந்த மாதிரி போட்டுருவா, அதாவது அளவு வந்து மேலே தெரியற மாதிரி இப்படி போட்டுக்கலாம். ஏன்னா நாலு துணியும் ஒரே அளவாக இருக்கிறதுனால என் தொண்டையே வலிக்குதுப்பா. இதோட ரெண்டாவது வீடியோ எடுக்கிறதா, அதனால வாயை வலி எடுத்துக்கிச்சு. இப்போ வந்து கை குடஞ்சி விடணும் இல்லைங்களா, அதுக்கு எப்பவும் போல கை சுற்றளவில் பாதி அளவு எடுத்துக்கிறோம். 6.5 இன்ச் கை சுற்றளவு, அதில் பாதி 3.25. ஸோ 3.25 இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 6.5 இன்ச் கம்மி பண்ணிக்கிறோம். இது எந்த அளவுல பாடி சுற்றளவில் ப்ளவுஸாக இருந்தாலும் 6.5 இன்ச் போதும். ஸோ இங்கிருந்து அப்படியே மைல்டாக வந்துட்டு வளைச்சி விட்டு போகிறோம். பாருங்க அவ்வளோதான் பெரிய, அதாவது லென்த் கையாக இருக்கிறப்ப நமக்கு நல்ல இப்படி கீழே வருது. ஆம்பல் வேறு கம்மியாக இருக்கா, அதனால நல்ல இப்படி கீழே வளைஞ்சு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து வெட்டிடலாம். நீங்கள் வந்து இதை வளைச்சி விடுறப்ப நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நார்மலாக நீங்கள் ஸ்லீவ் வந்துட்டு எந்த இடத்துல வளைச்சிருக்கீங்களோ அதிலிருந்து 1/4 இன்ச் வந்து கம்மி பண்ணி தான் நீங்கள் வந்துட்டு வளைக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள் இப்போ வந்து வெட்டியாச்சு. வெட்டுறது கூட ஆம்பல் ரவுண்டோடு விட்டுருணுங்க, அதுக்கு மேலே வளைச்சி கொண்டு போகக்கூடாது. இதை கார்னர் நீட்டிட்டு இருக்குதுங்கிறதுனால அதை கொஞ்சம் வெட்டி விட்டேன், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து கை வெட்டியாச்சுங்க, இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கை வந்துட்டு டோட்டலாக வெட்டியாச்சு. ஸோ இந்த நான் சொல்கிற எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து கையை வெட்டியாச்சுங்க. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பார்ட் வெட்டிடலாம். ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்ணுறதுக்கு எப்போ போல் பீஸ் எடுத்துகிட்டு இப்படி திருப்பி போட்டுக்கணும். நார்மலாக இது வரைக்கும் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருந்திருக்கும், கரை பக்கம் ஆப்போசிட்டில் இருந்திருக்கும். பட் ஃப்ரண்ட் பார்ட் வெட்டுறப்ப மட்டும் கரை பக்கம் நம்ம பக்கம் வந்துடும். ஸோ அந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேக் சைடு கிளாத் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து எடுத்து அப்படியே மேலே வச்சு வெட்டிக்கிறோம், அவ்வளோதான். இது வந்துட்டு கிராஸ் கட்டிங் தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு அப்படியே கிராஸில் போட்டுக்கிறேன். வேறு நல்லா கிராஸில் போட்டுக்கோங்க, கிராஸ் செக் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு ஃபஸ்ட்டு எல்லா அளவையும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியும் நான் எதாவது மார்க் பண்ணுவேன், அதாவது சைடில் ரெண்டு பக்கம் வந்து கோடு போட்டுக்குவேன். பிளவுஸோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்குவோம். இந்த மார்க்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியங்க, பண்ணிடுங்க, பண்ணாமல் விட்டுறாதீங்க. சைடில் வந்து மார்க் பண்ணிட்டேன். அப்புறம் ஷோல்டரோட ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து கையிலே கூட அங்கங்கே மார்க் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம் தான். அடுத்தது கழுத்தோட அகலத்துக்கு இங்கே அர்க்கத் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இந்த இடத்துல கோடு போட்டுக்கோங்க, இது ரொம்ப முக்கியம். ஆம்பூல் ரவுண்டுக்கு நம்ம அங்கங்கே அப்படியே வந்துட்டு டாட் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க, இப்போ எல்லா அளவும் நான் வந்து மார்க் பண்ணிட்டேங்க. ஸோ கிளாத்தை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு எல்லா கோட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம், அதாவது எல்லா மார்க்கையும் கோடு போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் தெரியாது இல்லையா, ஆனால் வெட்டல் இல்லையா. ஸோ பின்னாடி கழுத்தோட அகலம் 5 இன்ச். ஸோ அதில் பாதி 2.5 மார்க் பண்ணுறப்ப 2.5 வந்துட்டு மார்க் பண்ணியிருப்போம். அதே மாதிரி இந்த கோட்டில் 2.5 டேப் வச்சுட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் கழுத்தோட அகலம், நீங்கள் இந்த மாதிரி தான் மார்க் பண்ணிக்கணும். பேட்டர்ன் பிளவுஸு, ஆரி ஒர்க் பிளவுஸு, பேட்ச் ஒர்க் எதுவாக இருந்தாலும் நம்ம பின்னாடி கிளாத்தில் வந்து கழுத்து வெட்ட மாட்டோம். அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு கழுத்து மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது முன்பக்கம் வந்து 6 இன்ச் கம்மி பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து கம்மி பண்ணிக்கலாங்க. இதை நீங்கள் டேப்பு வச்சு வளர்ந்தும் கம்மி பண்ணிக்கலாம், அப்படியே பண்ணுறதுனால பண்ணிக்காது, உங்கள் இஷ்டம் தான். முன்கழுத்து உயரம் வந்துட்டு 5.5 இன்ச். ஸோ 5.5 இன்ச் இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். 5.5 அப்படின்னா தைக்கிறதுக்கு 4 இன்ச் சேர்த்து 5.75 வந்துட்டு இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க பாடியோட அளவை பொறுத்து தான் நான் இந்த கழுத்தோட அளவு வச்சுருக்கேன். ஸோ 5.75 மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க் வந்து கோடு போட்டுக்கலாங்க. அடுத்தது முன்பக்கம் உயரம். இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, அதாவது கன்சீவாக இருக்கிறவங்களுக்கும் நம்மளாட்டி சும்மா நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் முன்பக்க உயரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும், தெரியும் இல்லையா, நம்ம பாடி ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இறக்க தேவைப்படும். இதே ஃபீட் பண்ணுறப்பவும் அது ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஃபீட் பண்ணியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நார்மலானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட இறக்கம் ஜாஸ்தியாக தெரிகிற மாதிரி இருக்கும், ஏன்னா அப்போ வந்து பாடி ஸ்ட்ரக்சர் மாறிடும் நம்மளுக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வைக்கணும். அவங்க கஸ்டமர் கேட்டாங்க, ஏங்க்கா இப்போ நீங்கள் தைக்கிறோம்ல, அதாவது ஆரி ஒர்க் வேறு பண்ணுறோங்க்கா, ஒருவேளை மறுபடியும் குழந்தைலாம் பிறந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பாடி மாறும்லங்க்கா, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு கேட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணு கேட்கல, அவங்க சின்ன பொண்ணு தான் கேட்கல, கூட வந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு கேட்டாங்க. ஸோ நான் சொன்னேன், கண்ணே நீங்கள் அப்படி வந்து ஒரு 2 வருஷம் கழிச்சு மேபி அப்படி உங்களுக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது, ஏதாவது ஒரு ஆல்டர் வேணும்னா நீங்கள் இங்கேயே கொண்டு வாங்கப்பா, நானே உனக்கு வந்து பண்ணி கொடுக்குறேன், எந்த மாதிரி பண்ணுனா கரெக்டாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களே உங்களுக்கு ஆல்டர் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டேன். சரிங்கக்கா அப்படின்ட்டாங்க. எனக்கு இது வரைக்கும் அப்படி யாரும் கொண்டு வந்ததில்லை. ஏன்னா நிறைய பேருக்கு நம்ம கன்சீவாக இருக்கிறப்போ அளவெடுத்து தைச்சிருக்கோம், ஃபீட் பண்ணிட்டு இருக்கிறப்பவும் அளவெடுத்து தைச்சிருக்கோம், யாரும் அப்படி இது வரைக்கும் கொண்டு வந்ததில்லை. மேபி அது அவங்களுக்கு அப்படியே சரியாக போயிருக்கலாம், இல்லை லூஸோ டைட்டோ அது மட்டும் வித்தியாசமாக இருந்திருக்கலாம்.
அதனால எனக்கு அப்படி யாரும் கொண்டு வரல. இருந்தாலும் நான் அவங்க கிட்ட சொன்னேன், ஏன்னா அது நம்மளோட கடமை தான், நாம தான் செஞ்சு தரணும். அதனால நான் சொன்னேன், சரிங்கக்கா ஒன்றும் பிரச்சனை, அப்படி ஏதாவது இருந்ததுன்னா கொண்டு வரேங்க்கா அப்படின்னாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து முன் உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 13 தாங்க வைக்கிறோம். அதுதான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா அவங்களோட ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வைக்கணும். ஸோ 13 இன்ச் இங்கே வந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம தையலுக்குன்னு எக்ஸ்ட்ரா விடுறதில்ல, நம்ம சொல்கிற அளவே தையலோட சேர்த்து தான் சொல்கிறேன், எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் தையலுக்குன்னு எப்போவுமே விட வேண்டாம். ஸோ 13 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த கோட்டை வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம், ஏன்னா இதுதான் நம்மளோட அளவு. நான் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு பக்கம் இப்படி செக் பண்ணி தான் கோடு போட்டுக்குவேன், அப்போ தான் கோடு நேராக வரும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஒருவேளை நான் போடுறப்ப கோடு போனது போச்சுன்னா என்ன பண்ணுறது? அப்படி தான் பாருங்கள், இதுதான் 13 இன்ச், இந்த அளவு நமக்கு தேவையில்லை. ஓகே, இப்போ வந்துட்டு எல்லா அளவும் மார்க் பண்ணிட்டேங்க. அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை விட்டுக்கோங்க. இங்கே 1/2 இன்ச் இருந்தால் போதும், கீழே மட்டும் வேணும்னா கொஞ்சம் அகலமாக விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இந்த பொண்ணுக்கு மேபி தேவைப்படாது, அதுவே ஒல்லியே துளுண்டு தான் இருக்குது. அந்த பொண்ணுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ரொம்ப பெருசாக தேவையில்லை, பட் எப்போ கூட நான் வந்து விட்டுக்கிறேன். இப்போ எல்லாருமே நான் மார்க் பண்ணிட்டேங்க. உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எப்படி சொல்கிறது, ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணணுன்னு நான் காட்டியிருக்கேன். அதில் வந்து இந்த கழுத்தை மட்டும் நீங்கள் ரவுண்டு எடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கும் நம்ம வந்துட்டு அதே மாதிரி தான் வெட்ட போகிறோம். பாருங்க எப்படி வெட்டுறேன்னு பார்த்துக்கோங்க, ரொம்ப ஈஸி தாங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை. மறந்துடக்கூடாது, நான்லாம் 1-2 ப்ளவுஸில் அப்படி பண்ணியிருக்கேன். ஒன்று இப்படியே வெட்டியும் கொண்டு வந்திருக்கேன், இல்லாட்டி பாதியில் நிறுத்திடுவேன், இல்லை இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி போயிடுவேன். ஏகப்பட்டது அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்புறம் அண்ணா சிரமப்பட்டு தைப்பார், எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிருவாங்க, இருந்தாலும் ஏன் அப்படி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால அப்புறம் யோசிச்சு தான் எல்லாமே. நான் சொல்கிற எல்லா விஷயமே நாங்கள் எங்களோட வேலையில் நாங்கள் கற்றுக்கிட்டதா, நாங்கள் யாரை பார்த்து காப்பி அடிச்சுலாம் உங்களுக்கு சொல்லலை. இது எல்லாமே நாங்கள் ஓனாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் தான். ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணுறப்பவும் அதை அடுத்த தடவை வராமல் நான் பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் என்னுடைய வேலை. நான் ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேன்னா அதை திரும்ப கொண்டு வரவே மாட்டேன், முடிஞ்ச அளவுக்கு அது தப்பு திரும்ப வராது. அப்படியே வந்துச்சு அப்படின்னா அது எனையும் தெரியாமல் வந்துட்டா தானே தவிர, 99% அந்த ஒரு தப்பு திருப்பி நான் பண்ணவே மாட்டேன். இது எல்லாமே வந்துட்டு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான். ஸோ இப்போ பாருங்கள், மறக்காமல் கொஞ்சமாக வெட்டிட்டு வந்துட்டு இந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்துட்டு கம்மி பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது வரைக்கும் நிறுத்திக்கிறேன். அப்புறமா வந்துட்டு இங்கே வெட்டிடலாம், வெட்டிட்டு கூட நம்ம அந்த பக்கம் வெட்டிக்கலாம், அது நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணாலும் வெட்டி எடுத்துக்கலாம். என்னன்னா அந்த கழுத்தை மட்டும் வெட்டாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம பழக்க தோசத்தில் அதையும் வெட்டிடுவோம். பாருங்க இங்கே வெட்டிட்டுனா அதுக்கு முன்னாடி சைடு வந்துட்டு அலங்காமல் அப்படியே வெட்டிக்கிறேன். இப்போ வந்துட்டு வெட்டி முடிச்சாச்சு. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த வீ மாதிரி நீட்டிட்டு அது தேவையில்லை நம்மளுக்கு, இது வரைக்கும் தான் கழுத்தே வரப்போகுது, இது தேவையில்லை, அதனால் அந்த வீயை மட்டும் வெட்டி விட்டுறேன். ஸோ பாருங்கள் எல்லாமே நம்ம வந்துட்டு வெட்டியாச்சுங்க. இப்போ வந்து நீங்கள் கழுத்தோட அகலத்துக்கு ஒரு அர்க்கத் பண்ணிக்கணும் ஃப்ரண்ட்டு பக்கம், ஏன்னா நம்ம வந்து கழுத்தை வெட்டி எடுக்கலாம் ரவுண்ட் பண்ணல இல்லையா, அதனால் இந்த அளவு கண்டிப்பாக நமக்கு தெரியணும். ஸோ இந்த இடத்துல ஒரு அர்க்கத் பண்ணிக்கோங்க, மீதியெல்லாம் எங்கும் அர்க்கத் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, அடுத்தது வந்துட்டு கிராஸ் பட்டி வந்து மார்க் பண்ணுறேங்க. கிராஸ் பட்டிக்கு எப்போ போல தான் ஷோல்டர் வந்து ரெண்டாக பிடிச்சிக்கணும், இதுக்கு தான் நம்ம வந்துட்டு அர்க்கத் பண்ணுறது. ஸோ தைக்கிறப்பவும் நமக்கு அது தேவைப்படும் அதனால். ஸோ ஷோல்டர் வந்துட்டு ரெண்டாக இப்படி வச்சுட்டு கீழே அதே மாதிரி கிளாத்தை வந்து ரெண்டாக வச்சுக்கிறோம். பாருங்க வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கீறி விட்டுட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறோம், இதுதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இப்படி வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ இவங்களுக்கு நான் 2 இன்ச்சு தாங்க உயர வைக்கிறேன், ஏன்னா இது நான் அளவெடுத்தது, எனக்கு தெரியும் இவங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்ட்டு. அதனால நான் சைடில் 2 இன்ச்சும் ஃப்ரண்ட் பக்கம் 2 இன்ச்சும் இப்படி தான் நான் வந்துட்டு பட்டி உயர வைக்கிறேன். ஸோ இது அளவு எடுக்கிறோம் அப்படின்னா இது நமக்கு தான் தெரியணும், அளவு ப்ளவுஸ் கொடுத்தா கூட அதில் செக் பண்ணிக்கலாம், பட் பாடியிலேருந்து அளவு எடுக்கிறோன்னா இது நம்ம தான் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். 1-2 ப்ளவுஸ் தைக்க வரைக்கும் உங்களுக்கு இதெல்லாம் டவுட் வந்துட்டே தான் இருக்கும், கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்கள் தைக்க தைக்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் இது வந்து உங்களுக்கு இந்த என்னது சந்தேகமே இல்லாமல் கட் பண்ண வரும். ஸோ அதனால் நிறைய வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், அளவு எடுத்து தைக்கிற ப்ளவுஸுக்கு, சரிங்களா? சரி ஓகே, இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டு வெட்டிடலாம், அப்படியே வெட்டினா நம்ம கோணையாக வெட்டிடுவோம், அதனால் கோடு போட்டு வெட்டுறோம். பாருங்க இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். சரி ஓகே, இப்போ வந்துட்டு எல்லாமே நான் வெட்டிட்டேங்க. இப்போ பிளவுஸ் மேலே வச்சுட்டு எப்படி வெட்டுறதுன்னு காட்டுறேன். ஆல்ரெடி நான் ஆரி ஒர்க் பிளவுஸ் வந்துட்டு வெட்டுறது உங்களுக்கு போட்டிருக்கேன்.
ஸோ இதையும் நான் வந்துட்டு உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ பாருங்கள், நான் எப்போவுமே ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வெட்டுற அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கையை வெட்டி எடுத்துருவேன். அது எந்த மாதிரி போட்டு மார்க் பண்ணியிருந்தாலும் சரி கையை வந்து வெட்டி எடுத்துருவேன். இது வந்து எல்போ ஸ்லீவு பாருங்கள், அந்த பாப்பாவோட ஸ்லீவ் லென்த்தை இவ்வளோ உண்டு தான் இருக்குது, குட்டி தான். ஸோ இதுதான் நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணியிருக்கிற டிசைன். ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான், அவங்க சிம்பிள் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட டிசைன் நம்ம அப்படியே பண்ணியிருக்கோம். ஸோ போட்டுட்டு இந்த துணி ரெண்டாக கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி அதுக்கப்புறமா வெட்டுங்க. போட்டு இப்போ பாருங்கள், இது வந்து கரெக்டான அளவில் இருக்குது. இங்கே சைடில் வந்து பத்தாமலாம் எங்கேயுமே போகல, ஏன்னா கை ஆம்கோல் வந்து ரொம்ப சின்னது தான். ஸோ கரெக்டான அளவில் இருக்குது, அதனால சென்டர் பாயிண்ட் கரெக்டாக பார்த்து கூட நீங்கள் போட்டுல. ஏன்னா இப்போ வளைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறாங்கன்னா தப்பாக போயிடும். அதனால இப்படி சென்டர் பாயிண்ட் வந்து செக் பண்ணி கூட நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா சென்டர் பாயிண்ட் ஆல்ரெடி இங்கே மார்க் பண்ணியிருப்பேன், இதுதான் என்னோட சென்டர் பாயிண்ட். நான் இப்போ கரெக்டாக தான் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி பேப்பர் கட்டிங்கே போட்டுனா கூட சென்டர் பாயிண்ட்டை நான் ஆல்ரெடி வந்துட்டு மார்க் பண்ணிக்குவேன். ஸோ இப்போ வந்து நான் அப்படியே வளைச்சே வந்து வெட்டிக்கிறேன், ஏன்னா எனக்கு அளவுகள் எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நான் நேராக வெட்டணும்னு அவசியம் கிடையாது எனக்கு. ஸோ அதனால் நான் அப்படியே வந்துட்டு வளைச்சே வெட்டிக்கிறேன். ஸோ வெட்டுறப்ப எப்பயும் போல் ஒரு கால் இன்ச்சிலேருந்து அரை இன்ச்சு வரைக்கும் கிளாத் மேலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அப்புறமா வெட்டுங்க. ஒட்டியே வந்துட்டு வெட்டிடாதீங்க, இங்கே அப்படியே நெட்டாக வெட்டிக்கலாம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வெட்டியாச்சு. இதை வேணுன்னா நீங்கள் வந்துட்டு இப்படி ஓப்பன் பண்ணிடலாம். நான் அண்ணா அப்படியே தைச்சு பார்க்க ஓப்பன் பண்ணி வெட்டவே மாட்டேன். அப்பப்போ ஏதோ ஒரு அறிவு ஞாபகம் வந்துச்சுன்னா அதை வந்து வெட்டி கொடுத்துருவேன். ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து கை வெட்டிட்டேங்க. அடுத்தது வந்து பேக் சைடு தான் ஃபஸ்ட்டு வெட்டுவேன், ஃப்ரண்ட் வந்து கடைசியாக தான் வெட்டுவேன். ஸோ பாருங்கள், பேக் சைடு வந்துட்டு கரெக்டாக இதையும் செக் பண்ணி போட்டுக்கணும், ஏன்னா பேக் சைடு அளவு வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இப்போ பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, நம்ம போடுறப்போ ஒரு மாதிரி போட்டிருப்போம். ஸோ சென்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும். இப்படி நீங்கள் பார்க்குறப்ப இந்த டிசைன் அழுந்து தெரியும் நம்மளுக்கு. இப்படி பார்க்குறப்ப இந்த கோட்டுக்கு கீழே நீங்கள் கை வைக்கிறப்ப இதே மாதிரி தான் தெரியணும். மொத்தமாக தெரிஞ்சதுன்னா பீடு தள்ளி வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ அதனால் அப்படி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்குங்க. இப்போ அது கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து லைனிங்கை மேலே வச்சு அப்படியே வெட்டிக்கிறேன். லைனிங் மேலே வச்சு பார்க்குறப்பவும் இப்போ டிசைன் பண்ணியிருக்கிறது எக்ஸாக்ட் அளவு, அதாவது 13 அப்படின்னா 13.5 தான் இங்கே மார்க் பண்ணியிருப்பேன். பட் ஆனால் லைனிங்கில் வந்து 14 இருக்கும் இல்லைங்களா, மேலே அரேஞ்ச் அந்த கிளாத் வேணும் இல்லைங்களா, அதையும் நீங்கள் இப்படி வச்சு செக் பண்ணிக்கோங்க. கிளாத் இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா வெட்டுங்க. ஒட்டி வெட்டிட்டீங்க அப்படின்னா தைக்கவே முடியாது. ஸோ அதனால் அதை ரொம்ப கவனமாக நீங்கள் வந்துட்டு வெட்டிக்கணும். ப்ளவுஸ் கட்டிங்லாம் அவ்வளோலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லைங்க, ஈஸி தான். நீங்கள் என்னென்னா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே போதும், அவ்வளோதான். ஏங்க கட்டிங்கே தெரியாது, நானே இந்த அளவுக்கு வெட்டுறப்ப நீங்களாம் கற்றுக்கிட்டு வந்தவங்க எவ்வளோ சூப்பராக வெட்டுவீங்கன்னு மட்டும் சொல்லுங்களேன். ஸோ அதனால் எல்லாமே நம்ம செய்கிற வேலையில் தாங்க இருக்குது, இது கற்றுக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகே, பேக் சைடும் வெட்டிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் பாருங்கள் எந்த மாதிரி வெட்டுறேன்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட் பார்ட் வெட்டுறப்ப மட்டும் டிசைன் எந்த பக்கம் இருக்கோ அப்படி திருப்பி போட்டுக்குவேன், அப்போ தான் நம்ம வந்து வச்சு பார்க்கறதுக்கு நமக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி போட்டுக்குவேன். போட்டு இந்த துணியை வந்து கரெக்டாக ரெண்டாக இருக்கான்னு பார்த்துக்குவேன், ஏன்னா கொஞ்சம் எதுவும் அந்த பக்கம் இந்த பக்கம் நிரந்தரக்கூடாது இல்லையா, அதனால் அதையும் வந்து செக் பண்ணிப்பேன். இன்னொன்னா இதெல்லாம் வலுவலு சிலுத்து மெட்டீரியல், அதனால் கொஞ்சம் வலுக்கிட்டு வலுக்கிட்டு போகும். இப்போ பாருங்கள், இதில் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், ஏன்னா இப்போ கழுத்து நார்மலாக நம்ம வந்து ரவுண்டு வெட்டியிருந்தோம் அப்படின்னா ஈஸியாக அந்த ரவுண்டு அப்படி இப்படி தூக்கி போட்டு வச்சு செக் பண்ணிக்கலாம். நம்ம ரவுண்டு வெட்டலை இல்லையா, அதனால் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். பட் ஒரு 2-3 ப்ளவுஸ் வெட்டினீங்கன்னா தெரிஞ்சு போயிடும், அவ்வளோதான். என்னென்னா இந்த இந்த இடம் தெக்கர் இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த அர்க்கட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இதுக்கு நேராக கரெக்டாக இருக்கணும். அது மட்டும் நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. மேலே அரைஞ்சு துணி இருக்கணும், அதுவும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி கிராஸ் இப்படி இப்போ கரெக்டாக செக் பண்ணி போட்டுக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. சம்டைம் இங்கே துணி பத்தாமல்லாம் போகும் இந்த சைடு, அதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கும். பெரிய சைஸ் பாடியாக இருக்காங்க, இல்லை துணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அந்த மாதிரினா கண்டிப்பாக இங்கே பத்தாது, திரும்ப அவங்க வந்து அட்டாச் பண்ணிக்கிற மாதிரியும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி செக் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு வெட்டிக்கலாம். ஓகே, இதுதான் எனக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும் அளவு. ஸோ நான் இந்த மாதிரி போட்டுக்கிறேன். போட்டு இப்போ இதை வெட்டுறப்ப மட்டும் ஃப்ரண்ட்டுக்கு முடிஞ்சளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே கிளாத் விட்டு வெட்டிக்கோங்க, ஏன்னா ஒருவேளை அவங்க தைக்கிறப்ப கொஞ்சம் தேவைப்படுது, அந்த எப்படி சொல்கிறது கிராஸ் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கிறாங்க அப்படின்னா துணி பத்தாமல் போயிடக்கூடாது இல்லையா, அதனால் கொஞ்சம் சேர்த்தி கூட நீங்கள் வெட்டிக்கோங்க. அது நான் எப்படி சொல்கிறது ஒரு தடைக்கு வெட்டுவேன், ஒரு தடை கரெக்டாகவே வெட்டிடுவேன். அது எனக்கு எப்படி சொல்கிறது, அது இதை பொறுத்து தான் பார்த்தா தெரியும் அந்த இடத்துல தேவைன்னா வெட்டுவேன். ரொம்ப வந்து அதை சொல்கிற துணி வந்து கம்மியாக இருக்கிற பட்சத்தில் தான் அந்த மாதிரி செக் பண்ணி செக் பண்ணி வெட்டுவேன். இது ஓரளவுக்கு துணி கரெக்டாக தான் இருக்குது, அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃப்ரண்ட் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த பீஸோட கிராஸ் எந்த மாதிரி இருக்குதோ அந்த மாதிரி நானும் வெட்டிடுவேன். நான் சொல்கிற மெத்தடெல்லாம் என்னோட இதுங்க, நான் டெய்லி வந்துட்டு நம்ம கடையில் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான்.
ஸோ உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குது, ஈஸியாக இருக்குன்னா மட்டும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு நான் ஆல்ரெடி தைச்சிட்டு இருக்கிறதே எனக்கு கரெக்டாக தான் இருக்குது, எனக்கு அதுவே ஈஸியாக தான் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அதே மாதிரி தைக்கலாம். இதை பார்த்து நீங்கள் இதையே தான் பண்ணணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஸோ அவ்வளோதான், இப்போ பாருங்கள் நம்ம ப்ளவுஸு வந்து வெட்டி முடித்தாச்சு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி வீடியோவில் நான் ஒரு சில விஷயத்த உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன், அதுவும் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்கேன், அது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராதுங்க. ஈஸியாக உங்களாலையும் மார்க் பண்ணி தைக்க முடியும் ஆரி ஒர்க். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது நிறைய பயந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ பயப்பட வேண்டாம், ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் தைங்க, அப்புறம் அதுவே பழகிடும் உங்களுக்கு, அப்புறம் சின்ன சின்ன மிஸ்டேக் சரி பண்ணிக்கலாம், அப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். ஓகே, இப்போ வந்து கட் பண்ணியாச்சுங்க, அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன், நிறைய விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காத சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சரி ஓகேங்க, கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே பாருங்கள் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதை ஃபஸ்ட்டு தட்டி விட்டுருங்க, அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ நம்ம வீடியோஸை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய பேர் வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, ஸோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகேங்க, இன்னைக்கு வீடியோ பார்க்கலாம், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.